கோட்டா ஓடுவதற்கு காரணகர்த்தா பெசில் ஆஸ்திரேலியாவில் இளைஞர்கள் மத்தியில் சொன்னார் திலித் என்பதாக தமிழன் பத்திரிகை ஒரு தகவலை தருகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பதவிவிட்டு ஓடுவதற்கு காரணம் பெசில் ராஜபக்ஷவும் உறவினர்களும் தான். நாட்டை கட்டிகெழுப்ப வந்து குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்துக் கொண்டால் இதுதான் நிலைமை. அந்த தவறை நான் ஒருபோதும் செய்யப்போவதில்லை என்றும் இவ்வாறு மோபிம ஜனதா கட்சியின் தலைவர் தில் ஜெயவீர கூறியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மொனாஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. தேசியவாதத்தை இனவாத தேசியவாதத்தை இனவாதமாக நோக்கக்கூடாது. தேசத்தை கட்டியெழுப்பவே நாங்கள் முன்வந்திருக்கிறோம் என்ற கருத்தும் அவரால் முன்வைக்கப்படுகிறது. அதை இனவாதமாக நோக்கக்கூடாது. விமல் வீரன்ஸ் உட்பட்டோடுடன் நாங்கள் கூட்டிச் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவே அதில் தவறான நோக்கங்கள் இல்லை. பௌத்த சித்தாந்தங்களின்படி நோக்குவோமானால் எங்களால் இனவாதமாக செயற்பட முடியாது. நான் ராஜபக்சேவுடன் நெருங்கி செயற்பட்டவன் என்ற விமர்சனமும் அவர்களுடன் நெருங்கி செயற்படுகிறேன் என்ற குற்றச்சாட்டும் உள்ளன. ஒரே ஒரு ராஜபக்சேவுடன் மட்டுமே நான் பழகினேன். அவர்தான் கோட்டாபே ராஜபக்சே. அவர் நாட்டை பரிசீலிப்பார் என்று நம்பினோம். அவரை அவரது சகோதரர் பெசில் உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். எமது லட்சியம் நிறைவேறவில்லை. அதனால் தான் நாட்டை கட்டியெழுப்பும் எமது நோக்கத்தை நிறைவேற்ற இப்போது முயற்சிக்கிறோம். அவர்களைப் போல் எமது குடும்பம் அரசியலுக்குள் புகாது என்பதை உறுதியாக கூறுகிறேன். நாட்டை கட்டியெழுப்ப மறுசீரமைப்பு தேவை, புதிய பாராளுமன்ற தேவை, நவீன சிந்தனை தேவை. அதை இனியும் தாமதிக்காது செய்தல் வேண்டும். வெளிநாட்டில் உள்ள இளைஞர் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் எமது பயணத்தில் இணைய வேண்டும். அவர்கள் இளைஞர்கள் எமது சகோதரர்கள். பேதம் பார்த்து நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது என்பதாக திலீப் ஜெயவீர இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.